அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய நாளில் பெண்களுக்கு பெருமை சேர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் சங்கைக்குரிய இம்தாதுல்லாஹ் பாக்கரி ஹலரத் அவர்கள் இன்றைய உரையை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அன்பியாஹி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாயீன். அம்மா பாத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. قال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله في النساء او كما قال عليه الصلاه والسلام الا بهلم الله ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே குழும் இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண்களுக்கு பெருமை சேர்த்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே பெண்களை பற்றி அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு அறிஞன் சொன்னான், பெண் என்பவள் கடலை போல, கடலுடைய ஆழம் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ, கடலிலே நீச்சல் நன்றாக தெரிந்தவன் மட்டும் நெளிவு சிலிவோடு நீந்தி எப்படி தப்பித்துக் கொள்வானோ அதுபோன்றுதான் பெண்ணுடைய உள்ளம். பெண்ணுடைய உள்ளம் ஆழமானது. பெண்ணிடத்திலே ஒரு மனிதன் நல்ல பெயர் எடுத்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமையானால் சில நெளிவு சிலிவுகள் வேண்டுமென்றான் ஒரு அறிஞன். சில நேரங்களில் அப்படித்தான் நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, கணவன் மனைவி, கணவனுக்கு ரொம்ப நாள் ஆசை மனைவிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு, ரொம்ப நாள் ஆசை. அப்போ ஒரு நாள் மனைவி, நீங்கள் காய்கறி கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவர் இன்னைக்கு நல்ல காயை வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிருவோம், சமைச்சு நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு நல்ல காயை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தால் நல்ல காய், பிஞ்சு காய், சால்னா வச்சதுக்கு பிறகு எல்லாம் கரைஞ்சி போச்சு. மனைவிட்ட கேட்டார், ஏம்மா என் செலெக்ஷன் எப்படி, நல்ல கத்திரிக்காய், சூப்பர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா, சால்னா வச்சா எல்லாம் கரைஞ்சி போச்சு, கத்திரிக்காய் கூட அவங்களுக்கு வாங்க தெரியல, நொந்து போயிட்டான். மறுநாள் பார்த்தான், சரி இன்னைக்கு நம்ம நல்ல பேர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரலாம். அதாவது ரொம்ப பிஞ்சும் இல்லை, முத்தலும் இல்லை, இன்னைக்கு நல்ல பேர் எடுத்துடணும். வாங்கிட்டு வந்து மனைவிட்ட கொடுத்து சால் நாளாக வச்சதுக்கு பிறகு மனைவிட்ட கேட்டான், இன்னைக்கு கத்திரிக்காய் நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு. அப்போ அவ சொன்னா, கத்திரிக்காவை தவிர உங்களுக்கு ஒன்றுமே வாங்க தெரியாதா அப்படின்னு.
கண்ணியமானவர்களே, அப்ப அந்த அறிஞன் சொல்கிறான், பெண் என்பவள் கடலை போல அதிலே நெளிவு சுழிவோடு நீந்த கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்கிறார். இன்னொரு அறிஞன் சொன்னான், பெண் என்பவள் தேன் ஈக்களை போல. தேன் ஈ இருக்குங்களா இல்லையா, அது மதுரந்தமான தேனையும் கொடுக்கும், சுவையான தேனையும் கொடுக்கும், சிக்குனா அப்பப்போ கொட்டவும் செய்யும். அதே போன்று பெண் கணவனுக்கு இன்பத்தை கொடுப்பாள், நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொட்டவும் செய்வார். கண்ணியமானவர்களே, பொதுவாகவே ஆண்கள்கிட்டையும் ஒரு தவறு இருக்கு. அதாவது மனைவிட்டு இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பாராட்டணும், ஆனால் அதை பாராட்டுறதுக்கு மனசு வர்றதில்லை. ஒரு வார்த்தை தான், கண்ணியமானவர்களே, மனைவி சமைத்து வைத்திருக்கிறார், கணவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த அம்மா கேட்டாங்க, பொதுவாக தாய் தாரம் ரெண்டு பேர்த்த திருப்திப்படுத்தணும், தாயை திருப்திப்படுத்துறது லேசு, தாரத்தை திருப்திப்படுத்த கொஞ்சம் கஷ்டம். தாயை லேசை திருப்திப்படுத்திடலாம், தாய் சமைச்ச சாப்பாடை அவங்க அள்ளி அள்ளி வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அவங்க மனசு ரொம்ப புரிச்சு போயிடும், புள்ள நல்லா திருப்தியாக சாப்பிட்டுச்சு சந்தோஷப்பட்டோம். தாயை அவங்க சமைத்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிடும் போதே தாயுடைய உள்ளம் குளிர்ந்து போயிடும், ரொம்ப லேசு. ஆனால் தாரத்தை திருப்திப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ சாப்பாடு வச்சுட்டு கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், மனைவி கேட்டாங்க, ஏங்க சாப்பாடு எப்படி இருக்கு, சாம்பார் எப்படி இருக்கு? அப்போ அவன் சொன்னா, இன்னைக்கு சாம்பார் ரொம்ப சூப்பர், இந்த மாதிரி நீ இதுவரையும் கல்யாணம் முடிச்சது சாம்பாரே வைக்கலை, அற்புதமான சாம்பார் அப்படின்னு பாராட்டினான். அந்த அம்மா எழுந்திரிச்சு நேராக சமைக்கிறதுக்கு போய் பூரிக்கட்டை எடுத்து மண்டையில் ஓங்கி ஒரு போர்டு போட்டுச்சு, என்ன ஒரு சாம்பார் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், பாராட்டத்தானே செஞ்சேன், அதுக்கும் பூரிக்கட்டையில் அடியாக கொடுக்கணும். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், இத்தனை நாள் நான் சமைச்சு வச்சேன், என்னைக்காவது நீ பாராட்டியிருக்கியா? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன் சாம்பார் வாங்கி வச்சேன், நல்லா இருக்குன்னு சொல்றியா? கண்ணியமானவர்களே, ஆக மனைவி என்பவள் தேனீயை போல மதுரமான தேனையும் கொடுப்பாள், இன்பத்தையும் கொடுப்பாள், அதே நேரத்தில் அந்த ஈய போல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொட்டவும் செய்வாள். ஆனால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி அற்புதமாக இரண்டு வாசகங்களை சொன்னார்கள். ஒன்று, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு இடத்திலே பெண்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒப்பீடு செய்கிறார்கள். ஒரு பயணம், ஒட்டகத் தொட்டியிலே பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த ஒட்டகத்தை ஓட்டி செல்வதற்கு அஞ்சஷா என்கின்ற நபித்தோழர், அஞ்சஷா என்கின்ற நபித்தோழர் குரல் இனிமையாக இருக்கும், அவங்க ஏதாவது படிச்சுக்கிட்டு வேகமாக சப்தமாக படித்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டகம் வேகமாக போகும். ஒரு தடவை அந்த அஞ்சஷா ஜோஸில் ரொம்ப வேகமாக படிக்கிறார், ஒட்டகம் வேகமாக ஓடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், அஞ்சஷா லா துக்ஸிருல் கவாரீர், ஒட்டகத் தொட்டியிலே பெண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் எதை போன்று தெரியுமா, கண்ணாடி குடுவைகளைப் போல, கண்ணாடி பாட்டில்களைப் போல. நீங்கள் ஒட்டகத்தை வேகமாக ஓட்டி அந்த கண்ணாடி பாட்டில்களை நீங்கள் உடைத்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அந்த பெண்களை எது கோப்பிட்டு காட்டுகிறார்கள், கண்ணாடி பாட்டில்களுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். அதில் பல விளக்கங்கள் இருக்கிறது. கண்ணாடி பாட்டில்கள் என்கின்ற பொழுது அந்த பாட்டில்கள் மென்மையானது, பெண்களின் உள்ளமும் மென்மையானது, பெண்களின் உடலும் மென்மையானது,
கொஞ்சம் வேகமாக ஓட்டினால் எப்படி கண்ணாடி உடைந்து விடுமோ அது போன்று அவருடைய உள்ளங்கள் உடைந்து விடும், அவருடைய உடல்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பானவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டம் பெண்களை கேவலமாக பார்க்கக்கூடிய காலகட்டம். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து போய்விடும், கவலையால் கருத்து போய்விடும். பெண் குழந்தை பிறப்பது தங்களுடைய குடும்பத்துக்கு தங்களுடைய கோத்திரத்துக்கு இழிவாக கருதிய காலம், பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைக்கின்ற காலம். இந்த காலத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே குர்ஆனிலே ஒரு சூராவுக்கு அன்-நிசா, ஒரு சூராவுக்கு சூரத்துல் நிசா, பெண்கள் என்ற ஒரு சூராவுக்கு பெருமானார் பெயர் வைத்து பெண்களுக்கு பெருமை சேர்த்தார். எந்த சூராவுக்கு அர்ரிஜால், ஆண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைக்கவில்லை, அன்-நிசா பெண்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை எவ்வளவு மதித்திருப்பார்கள், போற்றிருப்பார்கள் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை. கண்ணியமானவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் வருகிறார், அதீபுனு ஹாத்தம் என்கின்ற தோழர் வருகிறார். அதீபுனு ஹாத்தம் என்ற தோழர் பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபீனா அஷ்அருன்நாஸ் வ அஸ்ஹன்நாஸ், எங்களிடத்திலே நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வ அஸ்ஹன்நாஸ், மக்களில் மனிதர்களிலேயே அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களிலேயே நன்கு குதிரை சவாரி செய்யக்கூடியவர்கள், குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அந்த அதீபுன ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய கோத்திரத்தை பற்றி பெருமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மூன்று விஷயம், இன்ன ஃபீனா, எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அஷ்அருன்நாஸ், நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள், அஸ்ஹன்நாஸ், அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்கள், அஃபுரசுன்னாஸ், நல்ல குதிரை வீரர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், சம்மிஹிம், அப்படியா, நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, குதிரை வீரர்கள் இருக்கிறார்களா, சம்மிஹிம், அவங்க பேரை சொல்லுங்க. நாங்கள் பெருமானார் சொன்னார், யார் யார் பேரை சொல்லுங்க பார்ப்போம். அந்த அதீபுன ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஷ்அருன்நாஸ், எங்கள் நன்கு கவிதை படிக்கக்கூடிய இம்ராவுல் கைஸ் இருக்கிறார், இம்ராவுல் கைஸ் நன்காக கவிதை படிப்பார். சரி, அஷ்ஹன்நாஸ், மனிதர்களிலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார், யார் தெரியுமா, என்னுடைய தந்தை ஹாத்தம், ஹாத்தம் தாய் என்று சொல்வார்கள் அரபியில். கொடைத்தன்மைக்கு உதாரணம் காட்டுகின்ற பொழுது அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை ஹாத்தம் தாய். நம்ம தமிழில் சொல்வோம், செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி என்று சொல்வார்கள். அதே போன்று அரபியில் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு, கொடைத்தன்மை என்றால் ஹாத்தம் தாய் என்பவரைத்தான் உதாரணமாக காட்டுவாங்க, பெருமானாரே என்னுடைய தந்தை ஹாத்தம் தாய், அஸ்ஹன்நாஸ், கொடை கொடுக்கக்கூடிய. சரி, மூணாவதாக சொன்னாங்க அஃபுரசுன்நாஸ், நன்கு குதிரை வீரர் யார் தெரியுமா, அம்ரு மஹதீகரும், அம்ரு மஹதீகரும் என்பவர் எங்களுடைய கோத்திரத்திலே நன்கு குதிரை சவாரி செய்ய குதிரை வீரராக இருக்கிறார். இந்த மூன்றையும் கேட்டுவிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ கமா குல்த, தோழரே, லைஸ கமா குல்த, நீங்கள் சொல்வது ஒன்று கிடையாது, நீங்கள் சொல்வது ஒன்று கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று நபர்களுக்கும் வேறு வேறு பெயர்களை பெருமானார் சொல்கிறார்கள். அஷ்அருன்நாஸ், மனிதர்களிலேயே நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா, ஹன்சா, ஹன்சா என்கின்ற ஒரு பெண் சஹாபியின் பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அஸ்ஹன்நாஸ்,
கொடை கொடுக்கக்கூடியவர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? முஹம்மது தன்னை பெருமானா செல்லல்லா அலிஸ்மன் சொல்லிட்டார். அபுர சுன்னாஸ் மனிதர்களிலேயே குதிரை வீரர் யார் தெரியுமா? அலி ரலி அல்லாஹு தஆலா என்றார். மூன்று நபர்கள் அதிலே முதலிலே அஷ்அருன்னாஸ் நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள் என்று சொல்கின்ற பொழுது சஹாபாக்களிலே ஆண் சஹாபாக்கள் பெரும்பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை கூட பெருமானார் சொல்லவில்லை. யாரை சொன்னார்கள்? ஒரு பெண் சஹாபி ஹன்சா ரலியல்லாஹு. காரணம், அவர்கள் போர்க்களத்துக்கு வந்தால் நம்முடைய சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விதத்திலே கவிதைகள் படிப்பார்கள். ஒரு கட்டம் ஒரு போர்க்களத்திலே தன்னுடைய நான்கு ஆண் மக்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். ஒன்றன் பெண் ஒன்றாக தன்னுடைய நான்கு ஆண் மக்களை ஷஹீதாக்கியதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா, என் நான்கு ஆண் மக்களையும் அல்லாஹ் ஷஹீதாக்கி விட்டானே, அவனுக்கே எல்லா புகழும், நாளை சொர்க்கத்திலே அவர்களோடு இருப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன் என்றார்கள். ஒரு பெண் அந்த வார்த்தையை சொல்வதென்றால் அதற்கு தனி தைரியம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, பெண் சஹாபாக்களிலே நன்கு கவிதை படிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். பெருமானாரிடத்திலே நன்கு கேள்வி கேட்கக்கூடிய பெண்கள் இருந்தார்கள். நன்கு வீரமிக்க பெண்கள் இருந்தார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, கண்ணியமானவர்களே, உமையத் இப்னு கைஸ் என்கின்ற பெண், சின்ன வயசுக்காரவங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு அந்த நேரத்தில் ஒரு 10-11 வயது இருக்கும். வயதுக்கு வருவதற்கு நெருக்கமான வயது. அந்த நேரத்திலே ஹைபர் போருக்குண்டான தயாரிப்பை பெருமானா செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானத்தில் அனுமதி கேட்டோம், யா ரசூல் அல்லா, அரதுனா அன் நஹ்ருஜ மஅக, நீங்கள் ஹைபர் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம் யா ரசூல் அல்லா. ஹைபர் போருக்கு நாங்கள் வர்றோம். பெருமானார் கேட்டார்கள், ஆண்கள் போருக்கு வர்றாங்க ரைட்டு, நீங்க எதுக்குமா வர்றீங்கன்னு கேட்டான். பெண்கள் நீங்க எதிர்க்கு வருகின்றீர்கள். அவங்க சொன்னாங்க, காயமுற்ற சஹாபாக்களுக்கு நாங்கள் மருந்திடுவோம், போர்க்களத்தில் போர் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, அவருடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம். அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் உமையத் இப்னு கைஸ், சின்ன வயசு பொண்ணு, ஒட்டகத்தொட்டில் ஏற்றிக்கிட்டு எல்லாம் போறாங்க. போர் நடைபெறுகிறது. போர் முடிந்ததுக்கு பிறகு போர்க்களத்திலே கைப்பற்றப்பட்ட பொருள், கனிமத் பொருள், போரில் கிடைக்கிற பொருளுக்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க, ஒன்று கனிமத் பொருள் அப்படிம்பாங்க, இன்னொன்று ஃபை அப்படிம்பாங்க. கனிமத் பொருள் சொன்னால் எதிரிகளை தோற்கடித்து அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு கிடைக்கின்ற பொருள், கனிமத் பொருள். சண்டை நடைபெறும், சண்டை நடைபெற்று எதிரிகள் தோற்று போய் ஓடிப்போய் விடுவார்கள், அதில் கிடைக்கின்ற பொருள் கனிமத் பொருள். இன்னொன்று ஃபை அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஃபை அப்படின்னு சொன்னால் எதிரிகள் சஹாபாக்களை பார்த்து போருக்கே வராமல் ஓடிடுவாங்க, அங்கே போரே நடக்காது. அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட சில பயத்தை எதிரிகளின் உள்ளத்தில் போட்டுருவான். சஹாபாக்களை பார்த்தவுடன் அவங்க போயிடுவாங்க, பொருளை போட்டு போயிடுவாங்க. சண்டை நடைபெறாமல், போர் நடைபெறாமல் எதிரிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருளுக்கு ஃபைன்னு போயிடும். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உமையத்து இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அந்த சின்ன புள்ள, போர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஹாபாக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. பங்கு வச்சு கொடுப்பா சின்ன புள்ள, நான் நல்லா கவனிக்கணும், ஒரு பொருளை பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு சபையில் பெரியவங்களுக்கு இல்லாட்டி முதல்ல யாருங்க கொடுக்கணும், சின்ன குழந்தையை கொடுக்கணும். ஆனால் சில இடங்களுக்கு நேர் மாற்றமாக நடக்கும், பெரியவங்களுக்கு கொடுத்துருவா, சின்ன பிள்ளையை விட்டுட்டு போயிடுவான், அது கூடாது. பெருமானார் அற்புதமாக பாடம் கற்பிக்கிறார்கள். எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாலை, பெண்கள் அணியக்கூடிய நகை, ஒரு மாலையை கொண்டு வந்து அல்லாஹ் கஹாஃபி உனுக்கி,
பியதிஹி, பெருமானாரே தன்னுடைய கையால் என் கழுத்தில் அதை மாட்டிவிட்டார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளை. அவங்க சொல்றாங்க, பெருமானாரே தன்னுடைய கரத்தால் என்னுடைய கழுத்திலே மாட்டிய காரணத்தினால் லா இஃபாரித்தினி அபதா, நான் முடிவு செய்து விட்டேன், என்னுடைய மரணம் வரை என் கழுத்தில் இருந்து இந்த மாலை எடுக்கவே கூடாது. ஏன்? பெருமானாரின் கரம் பட்டது, பெருமானார் தன்னுடைய கரங்களால் என் கழுத்தில் மாட்டியிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, வரலாறு எழுதுகின்ற பொழுது அந்த மாலை அந்த பெண்ணுடைய அந்த பெண் சஹாபியுடைய கழுத்திலே இருந்தது எதுவரை? ஹத்தா மாத்த, மௌத்தாகின்ற வரை. மௌத்தாகும் போது அந்த உமையத்துபுன் கைஸ் ரலியல்லாஹு தஆலா வசியை செஞ்சாங்களாம், என்னை அடக்கம் செய்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கரத்தால் எந்த மாலையை மாட்டி விட்டார்களோ அதை தயவு செய்து எடுத்துறாதீங்க, அதையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள், அதையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள். சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சஹாபாக்கள் பெருமானாருடைய கரம் பட்ட மேனிப்பட்ட அத்தனை பொருட்களையும் வரக்கத்தாக கருதினார்கள். சஹலுபுனு சஹது அலி எல்லாம் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கையால் நெய்த தயார் செய்த ஒரு போர்வையை ஒரு சட்டையை கொண்டு கொடுக்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க போடணும், என் கையால் உங்களுக்காக நான் தயார் செஞ்சிருக்கிறேன். பெருமானார் மறுக்கவில்லை, வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கியது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கமீஸை அணிந்து கொள்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கையினால் காசு வாங்குறது, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கும் வீட்டில் தயார் பண்ணி கொடுக்கறது வித்தியாசம் இருக்குங்களா இல்லையா? அப்ப அந்த பெண்ணை கையால் தயார் செய்து பெருமானாரத்தில் கொடுக்கிறார்கள், பெருமானார் அதை அணிந்து கொள்கிறார்கள். அதை பார்த்து அந்த பெண் சந்தோஷம் அடைகிறார், கொடுத்துட்டு போயிடுறான். பொதுவாகவே நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல ஒரு பேனா நல்ல ஒரு பொருள் வச்சுருந்தோம்னா சில நண்பர்கள் உரிமையோடு பிடுங்கிக் கொள்வாங்க, சில பேர் கேட்டு வாங்கிடுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, பேனா நல்லா இருக்கே அழகாக இருக்கே அது ஏன் ஜேப்பில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், வாட்சி நல்லா இருக்கே செல்ஃபோன் நல்லா இருக்கே அது ஏன் கைப்பட்டால் நல்லா இருக்கும். ஆக அந்த பொருள் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய கருத்து என்னங்க, ஏட்ட கொடுத்துருங்க. நீ நம்ம நடைபெறல நண்பர்கள் மத்தியில் இருக்கும் இதே பழக்கம் சஹாபாக்கள் தெரிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்ததுக்கு பிறகு அந்த பெண் போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஒரு சஹாபி எழுந்திருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மா அஹ்சனு ஹாதிஹி, மா அஹ்சனு ஹாதிஹி, நீங்க அணிந்திருக்கக்கூடிய சட்டை ரொம்ப நல்லா இருக்கு யா ரசூல். பெருமானார் விளங்கி கொண்டார்கள், தோழர் இந்த சட்டையை கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை பற்றி சொல்வார்கள், பெருமானாருடைய நாவிலிருந்து லா இல்லை என்ற வார்த்தை வருமையானால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் வரும். பெருமானாருடைய நாவில் இருந்து லா இல்லை என்ற வார்த்தை வறுமையானால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் வரும். எந்த நேரம்? லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லா அல்லாஹுவை தவிர என்று அந்த கலிமாவை சொல்லுகின்ற பொழுதுதான் லா என்ற வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துவார். மற்ற நேரங்களில் லா லானா இல்லைன்னு அர்த்தம், இல்லை என்ற வார்த்தை பெருமானார் நாவிலிருந்து வராது. உண்மைங்க, ஆச்சரியமாக இருக்கும். பெருமானாருடைய அந்த கொடைத்தன்மையை பற்றி சொல்கின்ற பொழுது அதை சொல்கிறேன், கொடுத்துட்டாங்க, கொடுத்த உடனே கொடுத்து ரசூலா போயிட்டாங்க. மற்ற சஹாபாக்களுக்கு ஒரு மாறி கோபம் வந்துருச்சு. ரசூலா போன உடனே எல்லா சஹாபும் வைத்து கொண்டார்கள், கொஞ்சமாவது அந்த பெண் ஆசைப்பட்டு ஒன்று கொடுத்தாங்க, பெருமானார் ஆசைப்பட்டு அணிந்து கொண்டார்கள், அதை போய் மாஹுசனு ஹாதிகி ரொம்ப நல்லா இருக்கேன்னு புகழ்ந்து வாங்கிட்டியே அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபியை பார்த்து பேசுகின்ற பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தையை உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சஹாபி சொன்னார்கள், தோழர்களே, பெருமானார் அணிந்த பொழுது
அந்த சட்டை அழகாக இருக்கிறது என்பதற்காக நான் கேட்கவில்லை. ரஜௌது வரக்கதஹா ஹீன லபிஸஹா, பெருமானார் அதை அணிந்தவுடன் அந்த பெருமானாரின் உடல் பட்ட மேனி பட்ட வரக்கத்து எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கினேன். ஏன் தெரியுமா? ல அல்லி உகஃபனு பிஹா, நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னை குளிப்பாட்டி தஃபன் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த ஆடையிலே என்னை தஃபன் செய்ய வேண்டும். எந்த ஆடையிலங்க? பெருமானாரின் மேனிப்பட்ட அந்த ஆடையிலே என்னுடைய கஃபனாடை இருக்க வேண்டும். ல அல்லி உகஃபனு பிஹா, அதுல எனக்கு கஃபன் போடணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் கேட்டேனே தவிர அது அழகா இருக்குது அப்படிங்கிற ஆசையில நான் கேட்கல. காரணம் என்ன? அந்த பரக்கத்தினால் அதாபுல் கபுரை விட்டும் பாதுகாக்கப்படுவோமா? கபுருடைய வேதனையிலிருந்து வெற்றி கிடைக்குமா? ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு பெரிய சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அவங்க மரண நேரத்தில் படுத்திருக்கிறாங்க. தன் மகன் யசீதை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அழுறாங்க. யசீது போய் பேசுறார் முஆவியா தந்தைகிட்ட, அவங்க ஒண்ணுமே பேசல, அழுகிறாங்க மரண நேரம். கடைசியிலே தன் மகனுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், அன்பு மகனே, நான் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வதற்காக நான் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தேன். அப்படி ஊற்றும் போது என் சட்டையின் தோல் புஜ பகுதி கிழிந்து இருந்தது. நான் அப்படியே மறைச்சி கொண்டு தண்ணி ஊற்றினேன். ஆனால் அப்படி தண்ணி ஊற்றுகின்ற பொழுது அந்த தோல்பட்டையிலே கிழிந்த சட்டை தெரிய ஆரம்பிச்சிச்சு. பெருமானார் அதை பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்ட பெருமானார் கேட்டார்கள், அலா அக்ஸூக்க, முஆவியாவே உனக்கு நான் வேறொரு சட்டை தரட்டுமா என்று கேட்டார். கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கீங்களே, அலா அக்ஸூக்க கமீசன், வேறொரு சட்டை நான் தரட்டுமா? யாரா வேணாம்னு சொல்லுவாங்களா? யார் ரசூலுல்லா, தாளமா கொடுங்க. நான் வாங்கி கொண்டேன், வாங்கி கொண்டு லம் அல்பிசு இல்லா மர்ரத்தன் வாஹிதா, ஒரே ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன் அந்த சட்டையை. அந்த சட்டை இந்த பெட்டியில் இருக்கு. அதே போல பெட்டிக்குள்ளே ஒரு பாட்டிலுக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான முடி இருக்கிறது. இன்னொரு பாட்டிலுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகங்களை வெட்டுகின்ற பொழுது நகங்களை தெரியாமல் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதனால் நான் மௌத்தாகி குளிப்பாட்டியதுக்கு பிறகு என்னை நீங்கள் கஃபன் செய்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான அந்த முடிகளையும் பரக்கத்தான நகங்களையும் என்ன செய்ய தெரியுமா? குளிப்பாட்டியதுக்கு பிறகு என் காதிலே, என் மூக்கின் துவாரத்திலே, என் நாவிலே அந்த முடிகளையும் அந்த நகங்களையும் நீங்கள் வைத்து விடுங்கள். அதற்கு பின்பு எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சட்டையை கொடுத்தார்களோ, எந்த ஆடையை கொடுத்தார்களோ அதில் நீங்கள் கஃபன் செய்து என்னை அடக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஏன் பெருமானாருடைய ஆடையை கேட்டாங்க? ஏன் பெருமானாருடைய புனிதமான நெகத்தை கேட்டாங்க? ஏன் பெருமானாருடைய புனிதமான முடியை கேட்டாங்கன்னு சொன்னா அதையும் சொல்றாங்க, கபூருக்குள்ள வச்சதுக்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கு, கபூருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யாருக்கு தெரியாது, அடக்கி விட்டு வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் எனக்கு கபூரிலே பயனளிக்கக்கூடிய ஒன்று இருக்குமையானால் கண்டிப்பாக பெருமானாருடைய சட்டையும் பெருமானாருடைய புனித முடியும் பெருமானாருடைய புனித நிகங்களும் எனக்கு கபூரிலே பிரயோஜனமாக இருக்கும் என்றார்கள் மாவியாரடியெல்லாம். அதைத்தான் அந்த பெண்மணி உமையத்து முழு கைஸ் அலி அல்லாஹு தலான்கா, சின்ன வயசு பெண்மணி ஹைபர் போர்ல கலந்துகிட்டதுக்கு பிறகு பெருமானார் அந்த பெண் குழந்தை சின்ன குழந்தை என்று பார்க்காமல் கூட அந்த கனிமத் பொருந்து கிடைத்த ஒரு மாலையை தன்னுடைய கரங்களால் அவர்களுக்கு அணிவித்தார். அணிவித்து பெண்களை போற்றினார்கள், பாராட்டினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இது சின்ன குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தியது. அதே நேரத்திலே பெண்களிடத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விகள் கேட்டு, பெருமானாரிடத்திலே கேள்விகளை கேட்டு கல்வியை பெற்ற சஹாபி பெண்கள் இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாருடைய மனைவி, அவங்க கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, நிசா உத் துன்யா அஃதலு அமில் ஹவுலின், யா ரசூலல்லா, இந்த உலக பெண்கள் சிறந்தவங்களா
அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூலின் பெண்கள் சிறந்தவங்களா? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? பெண்கள்கிட்ட கேட்கணும். நிசாஉத்துன்யா அஃலல் அம் ஹூலின், இந்த உலக பெண்கள் சிறந்தவர்களா ஹூலின் பெண்கள் சிறந்தவங்களா? நாமளாங்க என்னங்க பதில் சொல்லுவோம்? போதும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிசாஉத்துன்யா, இந்த உலக பெண்கள் தான் சிறந்தவர்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஹூலின் பெண்கள் எந்த மனிதனும் பார்த்திராத, எந்த சிந்தனைகளும் யோசித்து பார்த்திராத அந்த அளவுக்கு அழகானவர்கள் ஹூலின் பெண்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்து ஆண்களுக்கு அந்த ஹூலின் பெண்களை தருவான், நம் மனைவிகளுக்கும் அல்லாஹ் தந்தல்வானான். இதுக்கு கூட ஆமீன் வேகமா சொல்ல மாட்டேன். அந்த ஹூலின் பெண்கள் சும்மா கிடைக்க மாட்டாங்க. இப்ப இந்த உலகத்துல ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா என்னங்க செய்யணும்? மஹரு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அலிரலிகளிட்ட கேட்டாங்களாம், அலிரலியில் என்றைக்குமே வித்தியாசமாக தான் பதில் சொல்லுவாங்க. நேற்று கூட சொன்ன 6 விஷயங்கள், அவங்களோட சிந்தனையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆள் கேட்டாங்க, மாதன் நிக்காஹ், திருமணம்னா என்னன்னு கேட்டாங்க. இப்போ நம்மள்கிட்ட கேட்டால் என்னங்க சொல்லுவோம்? ஒரு ஆணும் பெண்ணும் முறையாக ரெண்டு சாட்சியோடு திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சே சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, சுரூரு ஷஹரின், திருமணத்தை பற்றி கேட்குறியா? அதெல்லாம் என்ன, ஒரு மாத சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷங்க! தமிழில் கூட ஆசையை 60 நாள் அப்படிமோ, அலிரலியில் 30 நாள் சுருக்கிட்டாங்க. சுரூரு ஷஹரின், ஒரு மாத சந்தோஷம். திரும்ப அவர் கேட்குறார், சும்மா மாதா, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? லுசூமுஸ் மஹரின், மஹரு கொடுக்கணும். திருமணம் முடிச்சுட்டா பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மஹரை கொடுக்கணும். திரும்ப கேட்காது, சும்மா மாதா, அப்புறம் என்ன? திருமணம் என்றால் ஒரு மாத சந்தோஷம், அடுத்து லுசூமு மஹரின், மஹர் அவசியம். அடுத்து நல்லா கவனிச்சிக்க, குசூரு லஹரின், இடுப்பு ஒடிஞ்சு போகும் என்றார். குசூரு லஹரின், இடுப்பு ஒடிஞ்சு போகும். கேட்டவர் என்ன விடலை, சும்மா மாதா, அப்புறம் என்ன செய்யற? அப்புறம் சொன்னாங்க, ஹுமூமு தஹ்ரின், காலம் பூரா கவலை தான், நிக்காஹ் மஜ்லிஸிலேயே சிரிச்சுக்க வேண்டியதான், காலம் பூரா கவலை. அப்ப அலிரலிகிட்ட கேட்கிறாங்க, நிக்காஹ் என்ன? சுரூரு ஷஹ்ரின், ஒரு மாத சந்தோஷம். சும்மா மாதா, அப்புறம் என்ன? லுசூமு மஹ்ரின், மஹர் அவசியமாயிரும். சும்மா மாதா, அப்புறம் என்ன? குசூரு லஹ்ரின், இடுப்பு ஒடிஞ்சு போயிரும். சும்மா மாதா, அப்புறம் என்ன? ஹுமூமு தஹ்ரின், காலம் பூரா கவலை. சும்மா மாதா, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? துஹூலு கபுரின், கபுல போய் சேர்ந்துட வேண்டியது. அலிரலிகள்லாம் சொல்கிறார். ஆக இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது என்னங்க கொடுக்கணும்? மஹரு கொடுக்கணும். கொடுத்தா தான் திருமண வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும். நம்மால் இயன்ற அளவு கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை கண்ணியமானவர்களே. இப்ப அதே போல நாளை சொர்க்கத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தல்வானாக, அதில் வந்து ஹூலின் பெண்களையும் தந்தல்வானாக. இப்போ ஹூலின் பெண்களுக்கும் மஹரு கொடுக்கணும். என்ன ஜெருத்து, இங்கே இருந்தால் ஏதாவது கொடுத்துர்லாம், கடனை கூட வாங்கி கூட கொடுத்துர்லாம். அடக்கம் பண்ணும்போது ஒன்றும் வைக்க மாட்டாங்களே, வெள்ளை துணியோட அடக்கம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இனிமேல் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணும்போதே கொஞ்சம் மஹரு பணத்தையும் வச்சிடணும். யாருக்கு? ஹூலின் பெண்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கன்சுல் உம்மாளுங்கிற அந்த ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களே நீங்கள் சொர்க்கத்திலே செல்ல வேண்டும், அந்த சொர்க்கத்திலே ஹூலின் பெண்களையும் அனுபவிக்க வேண்டுமே என சொன்னால் அவர்களுக்கு மஹரு கொடுக்கணும். அதுக்கு என்ன மஹரு தெரியுங்களா? ரொம்ப லே சிம்பிள், பள்ளி வாசலில் இருக்கின்ற தூசிகளை குப்பைகளை எடுத்து வெளியே போடணும். பள்ளிவாசல் இருக்கின்ற தூசிகளை குப்பைகளை எடுத்து வெளியே போடுவது நாளை சொர்க்கத்திலே ஹூலின் பெண்களுக்கு உண்டான மகர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பள்ளியில் அப்படி இல்லை, எல்லாம் சுத்தமாக இருக்குது.
நம்ம ஊர் பக்கமானால் சுத்த அதை எடுத்து போட மாட்டாங்க. கூப்பிடு மோதினாரை, எதுக்கு அவர் சம்பளம் கொடுக்கும்? கண்ணியமானவர்களே, அவர் எடுத்து போட்டு போயிடுவார். நான் அவருடைய ஹூலி பெண்ணுக்கும் மகர் கிடைச்சிக்கிறோம், நம்ம ஹூலி பெண்ணுக்கு மகர் கிடைக்கணுமே. ரொம்ப லேசான வேலை. பள்ளிக்கு வரணும், ஒரு தூசி கிடக்கு, ஒரு பேப்பர் கிடக்கு, ஒன்று சேவை எடுத்துக்கொண்டு தொட்டியில் போட்டவர். அது நாளை நமது ஹூலி பெண்களுக்கு மகராக இருக்கும். செய்யலாங்களா? இதுக்காக சப்தம் கொஞ்சம் வேகமாகும். கண்ணியமானவர்களே, இவ உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா பெருமானிடத்தில் கேட்கிறார்கள், இந்த உலக பெண்கள் சிறந்தவர்களா, ஹூலி பெண்கள் சிறந்தவர்களா? பெருமானா சொன்னாங்க, இந்த உலக பெண்கள் தான் சிறந்தவர்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு தான் திரும்ப கேட்டாங்க, பிமை யா ரசூலல்லாஹ், எதனால சிறந்தவங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பி ஸலாத்தின்ன வ சியாமின்ன வ இபாதத்தின்ன. ஹூலி பெண்களுக்கு தொழுகை இல்லை, ஹூலி பெண்களுக்கு நோன்பு இல்லை, ஹூலி பெண்களுக்கு எந்த விதமான இபாதத்தும் கடமை இல்லை. ஆனால் இந்த உலக பெண்கள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், இன்னதன அமல்கள் செய்கிறார்கள். இந்த அமல்களின் காரணமாக ஹூலி பெண்களை விட யார் சிறந்தவர்கள்? இந்த உலக பெண்கள் சிறந்தவர்கள். அப்ப இந்த உலக பெண்கள் சிறந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், எந்த பெண்கிட்ட தொழுகை இருக்குதோ, எந்த பெண்கிட்ட நோன்பு இருக்குதோ, எந்த பெண்கிட்ட குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குதோ, எந்த பெண்கிட்ட நல்ல இபாதத்துகள் இருக்குதோ, அந்த பெண்ணை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஹூலின் பெண்ணை விட இந்த பெண் சிறந்தவள். அது மட்டுமல்ல, தன்னுடைய அழகை தன் திருமணம் முடித்த ஆணுக்கு மட்டும் காட்டி அந்நிய ஆண்களுக்கு காட்டாமல் இருக்கிறாளே, அவளும் சிறந்தவள். அது முக்கியம். ஆனால் இன்னைக்கு வந்து ஹிஜாப் புர்கா பெண்கள் மறைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? இந்த பெண்கள் போடக்கூடிய புர்காவுக்கு இன்னொரு புர்கா போடணும், இந்த புர்காவுக்கு இன்னொரு புர்கா போடணும், அல்லாஹ் காப்பாற்றுவானா? இப்ப உம்மு சல்மா ரலியல்லாஹு அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. அவங்க சிந்தனையை பாருங்க, முத யாரு சிறந்தவங்க கேட்டாங்க, இரண்டாவது கேட்கிறாங்க, யார் ரசூலல்லா, இந்த உலகத்தில் ஒரு பெண் திருமணம் முடிக்கிறாள், கணவன் இறந்து போயிடறான் சின்ன வயசில், அல்லது தலாக் ஏற்பட்டு போகுது, அந்த பெண் வேறொரு திருமணம் முடிக்கிறாள், அது சேர்ந்து வாழலாம், இல்லை அதுவும் கூட கணவன் மௌத்தாகி போய் விடலாம், அல்லது தலாக் ஏற்பட்டு விடலாம். ஆக ஒரு பெண் இந்த உலகத்தில் ரெண்டு கணவனோடையோ அல்லது மூன்று கணவனோடையோ வாழ்ந்திருப்பாள். நாளை சொர்க்கத்தில் இந்த பெண் எந்த கணவனோடு இருப்பாள்? அவங்க சிந்தனையை பாருங்க. நாளை சொர்க்கத்தில் இந்த பெண் உலகத்திலே மூன்று இரண்டு கணவனோடு வாழ்ந்தவள், நாளை சொர்க்கத்திலே எந்த கணவனோடு இருப்பாள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சல்மாவே, அந்த பெண் இஷ்டம் கொடுக்கப்படுவாள். தான் யாரை விரும்புகிறாளோ அந்த கணவனோடு இருக்கலாம், விரும்பிட்ட கணவனோடு இருக்கலாம். உம்மு சல்மா ரலிய கேள்வி நிறுத்தலை, திரும்ப கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் எந்த கணவரை தேர்ந்தெடுப்பான்? விரும்பியோடு இருப்பான், ரைட்டு. ஒரு பெண் யதார்த்தமாக நாளை கியாமத்து நாளில் இந்த உலகத்திலே இரண்டு மூன்று கணவனோடு வாழ்ந்திருந்தால் சொர்க்கத்தில் எந்த கணவனே ஒரு பெண் தேர்ந்தெடுப்பாள்? பெருமானார் சொன்னார்கள், அஹ்சனுஹும் குல்கா, அந்த கணவன்மார்களில் யார் குணத்தால் அழகாக வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த கணவன் குணத்தால் அழகாக இருந்தானோ அந்த கணவனைத்தான் அந்த பெண் தேர்ந்தெடுப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்திலே அற்புதமான கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பதிலை கொடுக்கிறார். ஆக சிறு குழந்தையிடத்திலும் பெருமானார் பெண் குழந்தையிடத்திலே போற்றத்தக்க வகையில் நடந்து கொண்டார்கள். பெண்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது சளைக்காமல் பதில் சொல்லி அவருடைய அறிவு ஞானத்தை வளர்த்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள்லையும் ரொம்ப வீரமான பெண்கள் இருந்தாங்க. ஹதீஸில் இருக்கு, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவர்களெல்லாம் ஒரு இடத்திலே ஒரு கூடாரத்திலே தங்க வைத்திருக்கிறார்கள். போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பெரிய கவிஞர், பெருமானாரை புகழ்ந்து மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் ஒரு மெம்பரை ஏற்படுத்தி அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போர்த்து கண்ணியப்படுத்தினார். பெரிய கவிஞர், அவங்கள ரசூலுல்லாஹ் பொறுப்பாக வச்சுட்டு போயிட்டாங்க. சஃபியா அம்மா அறிவிக்கிறாங்க, போர் ஒக்கம் நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்த ஒரு யூதன், ஒரு யகூதி கூடாரத்தை சுற்றி வருகிறான், தாக்குவதற்கு வருகிறான். ஏன் இருக்கிற பெண்கள் தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. இப்ப நான் நேர ஓடி போய் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னேன், ஹஸ்ஸானே ஒரு யூதன் ஒரு யகூதி சுற்றி கொண்டு வருகிறான், நீங்க போய் ஆள் என்ன செய்யுங்க விரட்டுங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னான், இந்தம்மா நான் நல்ல கவிஞர், கவிதை படிக்க சொல்லியா படிக்க ரெடியாக இருக்கிறேன், இந்த கத்தி எடு அந்த வாழை எடு அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இங்க உங்கள்ட்ட வச்சுட்டு போயிருக்காங்க அதெல்லாம் சரிதான், கவிதை படிக்க நான் ரெடி, என்னால் அதெல்லாம் முடியாது முடியாதுட்டாங்க. ஆனால் யூதன் நெருங்கி விட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு கைவிரித்ததுக்கு பிறகு அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துவிட்டது, நான் வேகமாக வெளியிலே வந்தேன். அங்கே அவங்க சொல்றாங்க, உமூத், உமூத்னா தூண், தூண் மாதிரி ஒரு குச்சி, நம்ம தமிழில் சொல்றதாண்டா உலக்க மாதிரி ஒரு குச்சி, அதை எடுத்து ஒரே ஒரு ஓடு மண்டையில் எகுதியை போட்டேன், அப்படியே மௌத்தாகி. அதை செஞ்சது யாருங்க, சஃபியா ரலியல்லாஹு தஆலா. அந்த ஆற்றலையும் சஹாபி பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தார், பெருமானார் பக்குவப்படுத்தியிருந்தார்கள். ஆக பெருமானாருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த பெண்கள் பெருமானாரால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், கல்வியால் வீரத்தால் கேள்வி கேட்பதால் அத்தனை பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். அதே போன்றுதான் சொல்வார்கள் கண்ணியமானவர்களே, ஆண்களை விட பெண்கள் குர்ஆனோடும் ஹதீஸோடும் இஸ்லாமிய பண்பாடுகளோடும் தொடர்பு இருக்க வேண்டும், இருந்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும், இஸ்லாமிய முறையிலே வளரும். நம்மளாம் கேள்விப்பட்டு இருப்போம், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய கொடுங்கோலன், பெரிய கொடுங்கோலன், முஸ்லீம் தான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முஸ்லீம் தான், ஆனால் அவன் செய்த காரியங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறார், உடன் தோழர்கள்லாம் வர்றாங்க, அப்படியே போகும்போது கடுமையான தண்ணீர் தாகம், காட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, தூரத்தில் ஒரு குடிசை விளக்கெறிகிறது. ஆள்கிட்ட சொன்னான், தூரத்தில் குடிசை இருக்கு, அங்க போய் தண்ணி வாங்கிட்டு குடிக்கிறது, போய் குடிசை தட்டப்படுகிறது, குடிசைக்குள்ள வயதான மூதாட்டியும் அந்த மூதாட்டியின் பேத்தியும் சின்ன குழந்தை இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்திருக்கிறார், நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார், தண்ணி வேணும், தண்ணி கொடுங்க. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், ஏன் அரசர் வந்திருக்கிறார், அவருக்கு உதவி செஞ்சா என்ன கிடைக்கும், பொண்ணும் பொருளும் கிடைக்கும். அது தான் போகாம தன் சின்ன குழந்தையை அனுப்பிச்சு விட்டோம்னா இன்னும் பிரிய அதிகமாயிரும், நிறைய கிடைக்கும் என்று ஒரு செம்பிலை தண்ணீரை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கினான். அந்த பச்சிலம் குழந்தை தண்ணீரை கொண்டு வருகிறது, வாங்கிய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மடவடவென்று குடித்து விட்டு சுற்றி இருந்த தோழர்களும் பார்க்குறாங்க, இப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன பரிசு கொடுக்க போறார், என்ன கொடுக்க போறார். அவன் சொன்னான், தோழர்களே, இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் எனக்கு தண்ணீர் கொடுத்த இந்த குழந்தைக்கு உலகத்தில் யாருமே கொடுக்காத கொடுக்க முடியாத பரிசை நான் கொடுக்க போகிறேன். தோழர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, யாருமே கொடுக்க முடியாத பரிசை மன்னர் கொடுக்க போறார். ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன் இடத்தில் இருந்த வாளை உருவி அந்த குழந்தையின் கழுத்தை சீவிட்டு, எப்படி இருக்கும். உடன் இருந்த தோழர்கள் கேட்டாங்க, இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டீங்களே, தவித்த நாவுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த பிஞ்சு குழந்தையை நீ கொண்டு ஓட்டியே என்று கேட்கின்ற பொழுது, சில நேரங்களில் சில பேர் தப்பு செய்வாங்க, தப்புன்னு ஒத்துக்கிறது ஒன்று இருக்கு, அதை நியாயப்படுத்துறது ஒன்று இருக்கு. அன்னைக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், ஒருத்தன் பள்ளியாசலுக்கு வந்தான், செருப்பை திருடிட்டான், யார் செருப்பது
இமாமுடைய சொல்லு மாட்டிக்கிட்டான். நிர்வாகம் குறித்து கேட்குறாங்க, அட பாவி அவன் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு போய் அவர் செருப்பு எடுத்திருக்கியே, நீ நியாயமா இது, உனக்கு வேறு செருப்பே கிடைக்கலையா? அப்போ அவன் சொன்னான், இல்லைங்க நான் வந்து கல்யாண மண்டபத்தில் செருப்பு திருடி தொழில் செஞ்சேன், பறக்கத்தில்லை. வீடுகளில் போய் திருடி தொழில் செஞ்சேன், பறக்கத்தில்லை. சரி, இமாமுடைய செருப்பை திருடி தொழில் செஞ்சாலும் பறக்கத்து வருமானு, இவருடைய பறக்கத்துக்கு யாரு செய்யறது? திருட்டு. அதை எப்படி கொண்டு வரலாம்? தொழிலாம் பறக்கத்தான். கண்ணியமானவர்களே, இப்ப ஹஜ்ஜாஜி குடி யூசுப் சொல்றாரு, யாருமே கொடுக்காத பரிசு கொடுத்துருக்கேன், எப்படி தெரியுமா? இந்த குழந்தை அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கு. அநியாயமாக கொல்லப்பட்டால் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சொர்க்கம் கொடுப்பான். சொர்க்கத்தை உலகத்தில் யாராவது தர முடியுமா? யாருமே தர முடியாத சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா. இந்த செய்தி தூரத்தில் இருந்து அந்த மூதாட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள். வேகமாக பதறி அடித்து கொண்டு அங்கே வந்து பார்த்தால் தன்னுடைய பேத்தி பச்சிலம் குழந்தை மௌத்தாகி கிடக்கிறார், தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு மூதாட்டியின் ஒரு பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த மூதாட்டி பதட்டப்படாமல் அந்த மன்னனுக்கு ஒரு பதிலை சொல்கிறார். அந்த பதில் எப்படிப்பட்ட பதில்? குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பதில், குர்ஆனோடு தொடர்புள்ள பதில். அந்த மூதாட்டி சொன்னார், மகா கல் முந்திய பாதியில கல்லாங்கிற வார்த்தை வரல, பிந்திய பாதியில தான் கல்லாங்கிற வார்த்தை வருது. கல்லா அப்படின்னா விஷயம் அவ்வாறல்ல, அப்படி அல்ல, ஒரு செய்தியை சொல்லிட்டு கல்லா விஷயம் அப்படி அல்ல. இப்ப அந்த கல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பிந்திய பாதியில் தான் சொல்லி இருக்கிறான். முந்திய பாதியிலே அந்த கல்லாங்கிற வார்த்தை வரவே இல்லை. அவர் சொல்லி அந்த மூதாட்டி சொல்கிறார், மகா கல்லா, அல்லாஹ் உன்னை அழித்து விடுவானாகே, கமா மகா கல்லா ஃபி நிஸ்பில் குர்ஆன், குர்ஆனுடைய முந்திய பாதியிலே கல்லா என்ற வார்த்தையை எப்படி அல்லாஹ் அழித்திருக்கிறானோ, இல்லாமல் வைத்திருக்கிறானோ, அதே போன்று உன்னை இல்லாமலாக்குவான். என்றால் ஒரு பதட்டமான நேரத்திலும் கூட அந்த பெண்மணியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பதில் எதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது? குர்ஆனோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த காலத்திலேயாவது குர்ஆன்ல எத்தனை எழுத்து வருது அப்படிங்கிறத கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல தட்டா டக் டக்குன்னு விழுந்துரும். அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையா என்ன செய்யணுங்க, ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு வார்த்தையை ஆய்வு செஞ்சு முந்திய பாதியிலே கல்லா என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்று அந்த பெண் ஆய்வு செய்திருந்தால் அந்த பெண்ணுக்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதீபுன் ஹாத்தம்ட்ட சொன்னாங்க, அதீபுன் ஹாத்தமே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அஷ்அருன் நாஸ் மக்கள்லேயே ரொம்ப கவிதை படிக்கக்கூடியவங்க, நீ யாரை சொன்னாய்? இம்ரவுல் கைஸை சொன்னாய். இல்லை இல்லை, இம்ரவுல் கைஸ் இல்லை, அஷ்அருன் நாஸ் மக்களில் நன்றாக கவிதை படிக்க ஹன்சா என்ற பெண் சகா. இரண்டாவதாக சொன்னார்கள் அசுஹன் நாஸ், எல்லாம் பயப்படாதீங்க, மணி பத்தாச்சு, என்ன சேர்த்து மூணில் ஒன்றை தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் ரெண்டு இருக்குது, சஹர் சாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணலை, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். கண்ணியமானவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள் அசுஹன் நாஸ், மனிதர்கள் ரொம்ப தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க, நீ நினைக்கிற மாதிரி உன் தந்தை இல்லை, நான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அக்ரசுன் நாஸ், மனிதர்களில் நன்கு குதிரை வீரர், நீங்கள் சொன்னதைப் போல அம்ரு இப்னு மாதி கருபல்ல, அலியும் ரலியல்லாஹு தஆலா. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபின் நிசா, யார் விஷயத்திலங்க? பெண்களுடைய விஷயத்தில் என்றால் பெண்களுக்கு செய்ய வேண்டிய
கடமைகளை, பெண்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கணும். நம்ம மனைவி தானே, நம்ம சகோதரி தானே என்று, பெண் தானே என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள், உரிமைகள் அத்தனையும் கொடுக்க வேண்டும். அந்த விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறந்த ஆண் மக்களாக அந்த பெண் மக்களையும் அப்படிப்பட்ட சிறந்த பெண் மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹி தஹவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.